Hello friends, welcome to Jora's Kitchen. இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு ட்ரிங்க் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் நன்னாரி சர்பத். அதுக்கு பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நன்னாரி சிறப்பு வேணும். ஸோ நன்னாரி சிறப்பு தான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறமா ட்ரிங்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நன்னாரி வேர் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், ரொம்ப குளிர்ச்சி. இந்த மாதிரி வேர் கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுங்கள், இந்த மேலே உள்ளக்க ஒரு ஸ்டெம் இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஸ்டெம் இருக்கும், அதை உடச்சி இந்த ஸ்டெம் எடுத்துருங்க. அது தேவையில்லை நம்மளுக்கு, அந்த வேர் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அதை வந்து தனியில் ஊற வைக்கணும். நான் இன்றைக்கி வந்து 100 கிராம் அளவுக்கு நன்னாரி வேர் எடுத்திருக்கேன். அதுக்கு 800 ml அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். இது 1 கிலோ 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை தான் நான் போட்டு பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் டேஸ்ட்டு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த தண்ணி, நம்ம சொன்ன அளவு தண்ணியை வந்து நீங்கள் இந்த நன்னாரி வேரில் போட்டுட்டு மினிமம் 24 மணி நேரமாவது நீங்கள் ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த எசன்ஸ்லாம் தண்ணியில் இறங்கும். நம்ம இந்த வேரெல்லாம் வடிகட்டிட்டு தண்ணியை தான் இருத்தெடுக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு வந்து மினிமம் அவர்ஸ் வந்து 24 hours, 1 day முழுக்க இது வந்து ஊறணும். ஸோ நான் நேற்று மத்தியானமே இதை நான் ஊற போட்டுட்டேன். இப்போ நான் எப்படி வடிகட்டுறது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி கீழே ஒரு பாத்திரம் வச்சு மேலே வந்து வெள்ளை துணி போட்டு கிளிப்பு போட்டிருக்கேன். எடுக்காத குட்டி, இப்போ நம்ம வடிகட்டணும். ஓகேவா, கிளிப்பு போட்டு வச்சுருக்கேன். கண்டிப்பாக வெள்ளை துணி யூஸ் பண்ணுங்கள், அதுதான் பெட்டர். மஸ்லின் கிளாத், இந்த பன்னீர்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் 2 மடிப்பாக மடித்து வச்சுருங்க. ஸோ இதில் வந்து நம்ம இந்த நன்னாரி ஊற வச்சுருக்கோம்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டிக்கலாம். அந்த எசன்ஸ் வாசனை இருக்கே அப்பா, சூப்பராக இருக்குங்க, நல்ல ஸ்மெல் வருது. ரொம்ப ஈஸி, நம்ம வீட்டிலே பண்ணிடலாம். இப்போ கடையில் கிடைக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கிறது இல்லை. அஃப்கோர்ஸ் நம்ம ஊர்லலாம், நம்ம நேட்டிவ் பிளேஸ்லலாம் என்ன சொல்கிறது, அங்கேருந்து வாங்கிட்டு வர நன்னாரிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை இல்லை, எடுக்காத குட்டி. இப்போ இதை புழிஞ்சு நான் தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நூல் மாதிரி. ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து தண்ணி நல்லா வடிகட்டியாச்சு, நல்லா பிழிஞ்சு வடிகட்டிக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து டார்க்காக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம சக்கரை போட போகிறோம். இப்போது ஃபுல்லாக நம்ம வந்து சக்கரை எல்லாம் போட்டாச்சு. கண்டிப்பாக துணியில் வடிகட்டுங்க நன்னாரியை, ஃபில்டரில் வடிகட்டாதீங்க, ஏன்னா மண் இதெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஊற போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா ஊற போடுங்க. டெஃபினட்டாக நீங்கள் வந்து துணியில் மட்டும்தான் வடிகட்டணும், இல்லைனாக்கா மண்ணெல்லாம் சேர்ந்து வந்துடும், அப்புறம் ஹோல் ரெசிபி ஸ்பாயில் ஆகிடும். ஸோ சக்கரைலாம் சேர்த்து முடிச்சாச்சா, இப்போ வந்து அடுப்பில் வச்சு நம்ம நல்லா அதை கொதிக்க விட போகிறோம். வித்தின் 20 to 25 minutes வந்து இது நல்லா கொதிச்சு சிரப் மாதிரி வந்துடும். நம்ம ஊர் ட்ரிங்கை அடிச்சிக்கவே முடியாதுங்க, ஒன்றுமே செய்யலை. ஊரை போட்டு தண்ணியில் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊட்டி சக்கரை போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன், வேக வைக்கிறதுக்காக அடுப்பில் வச்சுருக்கேன். ஸோ அதுவே வந்து நல்ல ஸ்மெல், இந்த கிச்சனே அவ்வளோ ஒரு ஸ்மெல் வருது, ரொம்ப சூப்பராக எனக்கு போய் டெம்ட் ஆகிடுச்சு. ஓகே, இது வச்சாச்சு. இது ஒரு 25 minutes நல்லா கொதிக்கிட்டோம். கொஞ்சம் பக்கத்தில் அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது மேலே வந்து பொங்கி விழுந்துருக்கு சான்சஸ் இருக்குது, அதனால் அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், சக்கரை போட்டதும் ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டிக்கோங்க. கொஞ்சம் இந்த சக்கரை கரையிற வரைக்கும் பக்கத்துலேருந்து கரைச்சி விட்டுக்கோங்க, ஏன்னா சக்கரையெல்லாம் அடியில் போய் தங்கிச்சுன்னா கேரமலைஸ் ஆயிடும், அதுக்காக தான். ஸோ நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் கொதிக்க விட்டுட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு அகப்பியை வச்சு நல்லா கிண்டிட்டே வாங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, 20 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு இந்த மாதிரி திக்காக வந்திருக்கணும். நல்லா கொதிக்கும் போது ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இதை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, கொஞ்சமாக லெமன், ஒரு பெரிய லெமன் இல்லை, அதோட கால்வாசி லெமன் தான் எடுத்திருக்கேன். லைட்டாக கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு லைட்டாக புரிஞ்சு விட்டுக்கோங்க. இது ஏன்னா அந்த சக்கரை வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும், அதுக்காண்டு தான். அவ்வளோதான், நம்ம நன்னாரி சிறப்பு ரெடி ஆகிடுச்சு. இது என்னென்னா இப்போ கம்ப்ளீட்டாக ஆறணும், ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ண முடியும். சரி, ஆறினதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன்.
ஸோ நம்மளோட நன்னாரி சிரப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. அது ஊற்றி வைக்கிறதுக்காக கிளாஸ் பாட்டில் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மூணு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இதை வந்து ஃபனல் போட்டு அதில் ஊற்றிடலாம். ஸோ நான் எல்லாமே வந்து பாட்டிலில் ஊற்றி வச்சிட்டேன். இது ஒரு பாட்டில் வந்து 250 ml. இது போக இந்த மூணு பாட்டில் போக எனக்கு வந்து இன்னொரு 500 ml பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ கனெக்ட் பண்ணி பார்த்தா 1.5 liter அளவுக்கு நம்மளுக்கு நன்னாரி சர்வ் கிடைக்கும், 100 gram நன்னாரி பேர் வச்சு. ஸோ பார்த்தீங்களா கலர் எப்படி இருக்குன்னு, அப்படியே தேன் கலரில் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், நம்மளுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே போடாமல் நம்ம வந்து வீட்டிலே நன்னாரி சிரப் பண்ணியாச்சு. இது வந்து நீங்கள் 3 months to 4 months வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வந்தால் ஸ்டோர் பண்ணணும், வெளியில் வச்சிடாதீங்க. நான் ஸ்டோர் பண்ணி பார்த்துட்டேன் வெளியில், பட் செட் ஆகலை. ஸோ ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுங்கள். ஒரு 3 to 5 months யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப நாளாக இது உங்களுக்கு பண்ணி காமிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதில் ஃபைனலி பண்ணி காமிச்சிட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம நன்னாரி சிரப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு அதை வச்சு ஒரு சர்பத் செஞ்சு காமிக்க போகிறேன். சர்பத் வந்து எப்படின்னா, நார்மல் நம்ம லெமன் சுகர் போட்டு நன்னாரி சிரப் ஊற்றி செய்வோம். இது அந்த மாதிரி இல்லாமல் குலுக்கி சர்பத் அதுக்கு பேர். நம்ம காக்டெயில்லாம் குலுக்குவோம்ல, ஸோ அதை தான் வந்து இவங்க குலுக்கி சர்பத்துன்னு பேர் வச்சுருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும். உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி பண்ணுவோன்னு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. பாட்டில் வந்து நீங்கள் தண்ணி குடிக்கிற பாட்டிலில் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, தண்ணி பாட்டில், அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாருக்கிட்டையுமே காக்டெயில் அந்த ஷேக்கர் இருக்காது. என்கிட்ட இந்த மேசஞ்சார் இருந்தது, அதனால் நான் அதை எடுத்துருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி போட்டுக்கோங்க. தண்ணி போட்டாச்சு. ஒரு லெமனில் நான் பாதி லெமன் அந்த மேலே ஒரு பகுதி மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்திருக்கேன், அதை உள்ளே சேர்த்துருங்க. மிச்ச லெமனை வந்து நம்ம புளிஞ்சிடலாம் அது உள்ளக்க. அதுக்கப்புறமா ஆக்சுவலி இதுக்கு வந்து சுகர் சிரப் போடுவாங்க. சுகர் வந்து தண்ணியில் கலக்கிட்டு அந்த சிரப்பு போடுவாங்க. நான் இன்றைக்கி வந்து நன்னாரி சர்பத் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்ல, அதை வந்து சிரப் அந்த சிரப் தான் போட போகிறேன். அதில் ஒரு 2 teaspoons அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சப்ஜா விதை ஊற வச்சுருக்கேன், அதையும் அது உள்ளே சேர்த்துருங்க. அது கூட 2 பச்சை மிளகாய் குட்டியாக 2 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்துச்சுனாக்கா 1 போட்டுக்கோங்க. குட்டியாக 2 சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக ஐஸ் கியூப்ஸ், ஒரு 4 ice cubes. ஸோ அந்த மேலே வந்து மூடி போட்டுட்டேன். மூடி போட்டுட்டு இது வந்து நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படி குலுக்கணும் கம்ப்ளீட்டாக. இப்போ நான் குலுக்கிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. முதலே போட்டிருக்கணும், நான் மறந்துட்டேன். சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம குலுக்கி சர்பத் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சூப்பராக ஒரு சர்பத் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண நன்னாரி சர்பத்துலேருந்து பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மல் சர்பத்தை விட. இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி.